இந்த நெருக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் பல இடங்களுக்கு உல்லாசமாக சுற்றியும் திருந்தனர் இதனிடையே இவருடைய கள்ளக்காதல் விவகாரம் நண்பரான ரீஜேஷுக்கு தெரிய வந்தது பலமுறை இருவரையும் கண்டித்துள்ளார் உடனடியாக வசீமும் லீஜியும் ரீஜேஷை கொன்றுவிட வேண்டும் என்றும் முடிவெடுத்தனர் அதன்படி இருவரும் சேர்ந்து சில நாட்களுக்குள் முன்னர்தான் தான் கொலையும் செய்துள்ளனர் அதன்பின் குடியிருப்பின் பகுதியில் அருகே சாக்குப்பையில் ரீஜேஷின் உடலை கட்டி வைத்து தலைமுறைவாகிவிட்டனர் சில நாட்கள் கழித்து காவல்துறையினருக்கு அந்த சாக்குப்பையை குறித்த தகவலும் கிடைத்தது விரைந்து வந்து பார்த்ததில் ரீஜேஷின் அதனுள் ரீஜேஷ் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் உடனடியாக காவல்துறையினர் தங்களது விசாரணை தொடங்கினார்கள் அப்போது ரீஜேஷின் நண்பரான வசிம் மற்றும் அவருடைய மனைவி தலைமறைவாகி இருந்தது காவல்துறையினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது உடனடியாக காவல்துறையினர் அவருடைய நண்பர்களையும் வசிமின் சகோதரரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் இதனிடையேதான் வசிம் ஒரு வீடியோவையும் வெளியிட்டுள்ளார் அதில் இந்த கொலை வழக்கில் நாங்கள் இருவரும் தான் முக்கிய குற்றவாளி என்றும் தற்போது விசாரணையில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இதில் சம்பந்தம் இல்லை என்றும் கூறியுள்ளார் தற்போது காவல்துறையினர் இருவரையும் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது